ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோப்ஃபுல் உமன்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம 16வது வாரம் குழந்தையோட வளர்ச்சியை பார்த்துருவோம். ஸோ குழந்தையோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பியர் சைஸில் இருக்கும். மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11.6 சென்டிமீட்டர், இன்ச்சில் வந்து 4.6 இன்ச் இருக்கும், வெயிட் வந்து 100 கிராம் இருக்கும். ஸோ இப்போ குழந்தையோட வளர்ச்சி என்னென்னலாம் இந்த 16வது வாரத்தில் வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். குழந்தையோட வெயிட் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் 3 வாரத்தில் ரொம்ப அதிகமான வெயிட் வந்து இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து டெவலப் ஆகுது. ஸோ குழந்தை எவ்வளோக்கு எவ்வளோ வளருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தையோட பார்ட்ஸும் உள்ள பார்ட்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் குழந்தையோட வெயிட்டும் அதிகமாக இருக்கும். அடுத்து குழந்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வளருதோ அதுக்கேற்ற மாதிரி நஞ்சுக்கொடி வந்து குழந்தைக்கு ஏற்ற தேவையான ஊட்டச்சத்தையும் ஆக்சிஜனையும் அனுப்புது. அதுக்கு உங்ககிட்டேருந்து தான் போகுது. அதனால் இந்த டைமில் வந்து நிறைய சத்துள்ள உணவுகளாக வந்து சாப்பிடணும். நான் ஏற்கனவே ஃபுட் செக்ஷனில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், அது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தையோட கழுத்து, முதுகு, இதோடைய எலும்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அண்ட் குழந்தைய வந்து வர வர ஸ்ட்ரைட் ஆகுது. அந்த ஷீ ஷேப்லேருந்து கொஞ்சம் ஹியூமன் பீயிங் மாதிரி ஸ்ட்ரைட் ஆகுது. அப்புறம் இப்போ இந்த டைமில் குழந்தையோட கை பார்த்திங்கன்னா ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு குழந்தையோட விரல்கள் அப்புறம் உள்ளங்கை இதெல்லாம் வந்து வளர்ந்துருக்கும். ஸோ அடுத்து வந்து குழந்தையோட உச்சந்தலையில் உள்ள கோடுகள், அந்த ரோமங்கள் எல்லாமே வளர்ந்துருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ. அப்புறம் ஃபில்ட்ரம் அப்படிங்கிற சொல்லப்படுற இந்த மூக்குக்கும் உதடுக்கும் மேலே ஒரு குழி மாதிரி வருது பார்த்திங்களா, அந்த ஷேப் வந்து இந்த டைமில் தான் வந்து வடிவம் பெறும், அந்த ஷேப் வந்து உருவாகும். ஸோ அதுக்கப்புறமா குழந்தையோடைய ஃபுல் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்திங்கன்னா, அதாவது ஆர்டர் பை ஆர்டராக வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும். அதாவது எடுத்தோடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்ங்கிறது முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து காலுக்கு போய் பிளட்டு போகாது. ஃபஸ்ட்டு வந்து எங்கெங்கே போனால் லங்ஸு, லிவர், ஸோ இந்த மாதிரியான பார்ட்ஸுக்கெல்லாம் தான் பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து ஸ்டார்டிங்க்கு வந்து போயிட்டுருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த மெத்தடில் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குழந்தைக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஃபுல்லாக வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா குழந்தையோட இதயம் வந்து ஒவ்வொரு நாளும் தன்னை குழந்தையோட உடம்பு சுற்றி 24 ரத்தத்தை வந்து செலுத்திட்டுருக்கு. ஸோ 24 லிட்டர்ஸ் வந்து குழந்தையோட உடம்பில் வந்து போய்கிட்டுருக்கு ரத்தம். இந்த ரத்த அளவு பார்த்திங்கன்னா குழந்தை டெலிவரிக்கு அப்புறமா, குழந்தை பிறந்ததுக்கப்புறமா 12 மடங்கு அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ குழந்தையோட ரத்தம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அண்ட் சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் குழந்தையோட ஹார்ட் பீட்டும் பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு அப்புறமா குழந்தையோட ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக துடிக்கும். ஏன்னா அது இப்போ தான் வந்து தண்ணியை விட்டு காற்றை வந்து சுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கு, அதனால ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நிறைய உணவுகள் சாப்பிடணும். நிறைய உணவுகள்னால் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் மட்டுமே நிறைய சாப்பிடணும். தேவையில்லாத அதிகமான ஃபேட்டி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த டைமில் வெயிட் போடும் குழந்தைக்கு. நீங்கள் சாப்பிட்றத வச்சு தான் குழந்தையோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து அதிகமாக கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிட்டிங்கன்னா குழந்தை வெயிட்டாக இருக்கும், ஆனால் அது வந்து தேவையில்லாத கொழுப்புகள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அது உங்களுக்கும் ரொம்ப கெடுதல். டெலிவரிக்கு அப்புறமா இந்த குறைக்க முடியாத சதன் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அது நீங்கள் டெலிவரி டைமில் இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்றதுனால குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அது உங்கள் கூடயே தங்கிடுது. அதுக்கப்புறம் அது கரையிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு நீங்கள் நிறைய எஃபெக்ட் போட வேண்டியதாக இருக்கும். அதனால நீங்களுமே ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து சதை இல்லாமல் ஸ்லிம்மாகவே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீக்கில் வந்து 16th வீக்கில் அவ்வளோதான் இந்த குழந்தையோட வளர்ச்சி. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி.